கடலூர் மாவட்டம் புவனகிரி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளான சேத்தியாத்தோப்பு, காட்டுமன்னார் கோவில், ஸ்ரீமுஷ்ணம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இறைச்சி வியாபாரம் படு ஜோராக நடைபெற்றது. தீபாவளி பண்டிகையொட்டி அசைவ பிரியர்கள் காலை முதலே ஆடு, கோழி, மீன் உள்ளிட்ட வகைகளை மிகுந்த ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். இதனால் பல லட்சம் ரூபாய் வருவாய் கிடைத்ததாக வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். மதுரையில் இறைச்சி கடைகளில் விற்பனை சூடுபிடித்தது. தீபாவளியொட்டி பொதுமக்கள் புத்தாடைகள் அணிந்து அதிகாலையிலேயே வீதிகளில் பட்டாசுகள் வெடித்து மகிழ்ந்தனர். இதில் சிறுவர்கள், பெண்கள், ஆண்கள், பெரியவர்கள் என வயது பாகுபாடின்றி பட்டாசுகள் வெடித்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பின்னர் இறைச்சி கடைகளுக்கு சென்று கோழி மற்றும் ஆட்டு இறைச்சிகளை வாங்க பொதுமக்கள் ஆர்வம் காட்டினர். இதனால் நெல்பேட்டை பகுதிகளில் உள்ள இறைச்சி கடைகளில் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்றது. சென்னை வண்ணாரப்பேட்டை மார்க்கெட்டில் உள்ள இறைச்சி கடைகளில் அதிகாலை முதலே கூட்டம் அலைமோதியதால் வரிசையில் காத்திருந்து பொதுமக்கள் இறைச்சிகளை வாங்கிச் சென்றனர். வண்ணாரப்பேட்டையில் மார்க்கெட் பகுதியில் உள்ள இறைச்சி கடையில் அதிகாலை முதலே மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. அசைவப் பிரியர்கள் வரிசையில் காத்திருந்து ஆடு, கோழி இறைச்சிகளை ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். சென்னை திருவல்லிக்கேணியைச் சேர்ந்த புதுமண தம்பதியினர் மகிழ்ச்சியுடன் தலை தீபாவளியை கொண்டாடினர். சிங்கராசாரி தெருவில் காயத்ரி ஸ்ரீகாந்த் தம்பதியர் தலை தீபாவளியை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். அதிகாலையில் எண்ணெய் தேய்த்து குளித்து புத்தாடை அணிந்து பூஜை செய்து புதுமண தம்பதியர் தீபாவளியை உற்சாகமாக கொண்டாடினர். மேலும் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் ஊட்டியும் தம்பதியர் ஒருவரை ஒருவர் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பின்னர் வீட்டில் உள்ள பெற்றோர் மற்றும் உறவினர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கி வாழ்த்து பெற்றனர். இன்றைக்கி எங்களுக்கு தலை தீபாவளி. நாங்கள் காலையிலேயே வந்து சீக்கிரமே எழுந்து ரெடி ஆகிட்டு பட்டாசு வெடிக்க வந்துருக்கோம். நீங்களும் சேஃபாக பட்டாசு வெடித்து என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. வருஷம் வருஷம் ரொம்ப சந்தோஷமான இந்த தீபாவளி தான். அதுவும் இது எங்களோட தலை தீபாவளின்னு இன்னுமே ரொம்ப எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஸோ காலையிலே எழுந்திரிச்சு ரொம்ப சந்தோஷமாக ஃபேமிலியோட எண்ணெய் தேய்ச்சி குளித்து இப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக பட்டாசு வெடிச்சிட்ருக்கோம். எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளி. நீங்களும் சந்தோஷமாக சேஃபாக என்ஜாய் பண்ணுங்கள்.